தனு சயின்ஸ் உங்களை வரவேற்கின்றது. இந்த காணொளியில் நான் காண இருப்பது 8/3/2022 அன்று டிஎன்எம்எஸ் என்ற போர்ட்டலில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பேசிக் குவிஸ் நடைபெற்றது. அதில் அறிவியல் பகுதிக்கான விடைகளை மட்டும் காண்போம். முதல் ஒன்று, புறவிசை ஏதும் செயல்படாத வரை பொருள்கள் யாவும் தமது முந்தைய நிலையிலேயே தொடர்ந்து இருக்கும் என்று கூறியவர் கலிலியோ. பி என்பது சரியான தெரிவு. அடுத்து இரண்டாவது, டேஷ் கண்ணிற்குள் நுழையும் ஒளியின் அளவை கட்டுப்படுத்துகிறது. கண்ணுக்குள்ளே நுழைகின்ற அந்த ஒளியின் அளவை கட்டுப்படுத்துறது யாருன்னு சொன்னால் ஐரிஸ். டி என்பது சரியான தெரிவு. அடுத்து மூன்றாவது, ஐரிஸின் மையப்பகுதி டேஷ் எனப்படும். ஐரிஸின் மையப்பகுதி கண் பாவை. ஏ என்பது சரியான தெரிவு. அடுத்து நான்காவது, கீழ்கண்டவற்றில் நியூட்டனின் 3ஆம் விதி எங்கு பயன்படுகிறது. நியூட்டன் 3ஆம் விதி ஓய்நிலையில் உள்ள பொருளிலும் பயன்படும், இயக்க நிலையில் உள்ள பொருளிலும் பயன்படும். எனவே சி என்பது சரியான தெரிவு, ஏ மற்றும் பி. அடுத்து ஐந்தாவது, நெம்புகோலின் மீது செயல்படும் விசை சமன் செய்யப்படாத விசை. பி என்பது சரியான தெரிவு. அடுத்து ஆறாவது, இயங்கும் பொருளை வேகமாக இயக்குவதற்கும் வேகத்தை குறைக்கவும் எது தேவைப்படுகிறது. விசை. ஏ என்பது சரியான தெரிவு. ஒரு பொருளோட வேகம் அதிகரிக்கணும், இல்லை பொருளோட வேகத்தை குறைக்கணும், இல்லை எது மாற்ற வேண்டுமெனில் விசை தேவை. எனவே ஏ என்பது சரியான தெரிவு. நன்றி மாணவர்களே.